வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டிருக்கிறது. ஹலோ, ஹாய், வெல்கம் அண்ட் வணக்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. என்ன மக்கள், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மார்ச் மந்த்துக்கான டாப் 3 பெஸ்ட் அடிக்டிவ் கேம்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் நம்ம விளையாட போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ E3 பவர் ஃபோனில் தான், நார்மலான ஃபோனு. வாங்க, ஃபஸ்ட்டு கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைஃப் ஹிட்னு ஒரு கேமுங்க. இந்த கேம் வந்து நான் ஆஸ் யூஷுவல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த கேம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அடிக்டிவ் கேம்ஸ்னு வாங்க. அதாவது இந்தமாரி இந்த கத்தி இருக்கு இல்லையா, ப்ளே அப்படின்னு கொடுத்துட்டு கட 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 கடன்னு போர்டில் அந்த போர்டு உடையாத வரைக்கும் அடிக்கணும். அது வரும் அவ்வளோ. அதேமாரி உடைய உடைய உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி லெவல் ஏறிட்டே இருக்கும். நைஃப் அடிக்கும் போது அங்கே ஏற்கனவே இருக்கிற நைஃப் மேலே அடிச்சிங்கன்னா கேம் முடிஞ்சிடும். இந்த பாருங்க, முடிஞ்சிருச்சு. அந்தமாரி ஸோ அதில் அப்பப்போ ஆப்பிள் வைப்பாங்க, ஒரு ஆப்பிள் ரெண்டு ஆப்பிள் மாற்றிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை கட் பண்ண கட்டினா ஆப்பிளோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேமோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ உங்கள் மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் கூட அதில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு சில கேம்ஸ்லாம் சொல்லும்போது நம்மளோட வியூஸை மனசில் வச்சுட்டு தான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த கேம் விளையாடும் போது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவர் கண்டிப்பாக ஏறும். அந்த ஆப்பிள் வருது பாருங்க, அந்த ஆப்பிள் ஞாபகம் வச்சு அதில் அடிக்கும்போது உங்கள் கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவர் ரெண்டுமே இருது. ஏன்னா நீங்கள் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நைஃப்லேயும் அடிக்கக்கூடாது, அதுவும் நீங்கள் இருக்கிறதுன்றனால ரெண்டுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்தமாரி தான் மக்களை நம்ம எப்போதுமே நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கேம் சஜஸ்ட் பண்ணும்போது இந்தமாரி ஏதாவது ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாரி தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட பாலிசியும் கூட, ஓகேங்களா? ஸோ இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுங்கள், விளையாடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ப்ளஸ் நான் சொல்கிற மாரி நல்லா அடிக்டிவாக இருக்கும். விளையாண்டு கீழே வந்து உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஓகேங்களா? அதுதான் இந்த கேம் நைஃப் ஹெட். ஸோ மக்களே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ ஹீரோன்ற ஒரு கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கேம் அண்ட் அடிக்டிவ் கேம் கூட சொல்லலாம். அந்த பாருங்கள், இந்தமாரி தான் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒரு பைக்லேருந்து ரிவர்ஸ்லேருந்து கீழே விழாமல் லைட்டாக மைல்டாக ஜம்ப் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் உடஞ்சிருச்சு பாருங்க. இது வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட்டு கேம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டஃப்ன்றதுனால கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலை, நீங்கள் முடிக்கணுன்ற அந்த வெறி வந்து பாருங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஜம்ப் பண்ணி போனோம், ஒவ்வொரு ஃப்ளாக்லாம் இருக்கும், ஃப்ளாக்லாம் கனெக்ட் பண்ணிட்டு போய் அந்த லெவலில் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பைக்ஸ் கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த கேம் பிளே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் கேம் பிளேஸ் இது. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு சவுண்டுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். ரிவர்ஸ் வரும்போது நீங்கள் பிரேக் கூட ப்ளஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கீழே விழாமல் நீங்கள் அப்படியே கரெக்டாக எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க, அங்கே பாருங்கள். நான் டம்மு டிம்மு டிம்மி டம்மாக விழுந்துக்கிட்டே இருப்பேன். பட்டு என்னென்னா உங்களுக்கு இப்போ நான் இந்த கேம் விளையாடும் போது கவனித்தது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ வாட்டி கீழே விழுந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த கேமில் இருக்கிற அந்த ஈடுபாடு இருக்கு இல்லையா, அதாவது இந்த இன்வால்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதாவது எப்படி அதை நம்ம விழுந்துக்கிட்டே இருக்கோம், எப்படியாவது இது முடிச்சாங்கணுன்ற மாரி தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த கேமில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கேம் விளையாடுங்க. அந்த பாருங்கள், அந்த ஃப்ளாக் இருப்பாங்க, ஃப்ளாக் எடுத்துட்டேன்னா ஸோ எனக்கு வந்து ஒரு பைக் ஒன்று அட்வான்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் லெவல் போகும்போது க்ராஸ் பண்ணி போனேன்னா எனக்கு வந்து ஒரு பைக் ஒன்று கிடைக்கும். அந்த பாருங்கள், அந்த லெவல் முடிஞ்சுங்க பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஸோ இந்தமாரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் முடிக்காமல் போகிறீங்களோ, கீழே விழாமல் போகிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ இந்த கேம் வந்து நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. போச்சுரா, அவ்வளோதான்டா, திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து வரணும். ஓகே கைஸ், விளையாடுங்க, பாருங்கள் எப்படி இருக்குது மோட்டோ ஹீரோ. லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கும்தர்கடி கும்மாவான்ற மாரி கார் ரேஸ் தான். சும்மாவா எல்லாருமே அதானே கேட்குறீங்க, இது வந்து ஒரு கார் ரேஸ். எஸ் கார் ரேஸ்னால் 500 MB 1000 MB கார் ரேஸ்லாம் இல்லை. ஸ்கிட்ஸ்டார்ம்னு இந்த கேம் பார்த்திங்கன்னா 50 MB 55 MB தான், ரெண்டுத்தில் எதோ ஒன்று தான். ரொம்ப சின்ன 5 MB சைஸில் இவ்வளோ சூப்பரான ஒரு கேம் கொடுக்க முடியுமான்றதுக்கு இது ஒன்று எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒன்றும் பெரிய நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் பிரேக்லாம் எதுவுமே கவலைப்பட வேணாம். லெஃப்ட்டு டேர்ன் ரைட்டு இது ரெண்டு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போதா போவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். எந்தமாரி கஷ்டம் தான் பாருங்கள், நான் உங்கள் காரை எது ஐடென்டிஃபை பண்ணுறதும் உங்கள் கார் மேலே யூன் இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காமிக்கும் யூன், அதுதான் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த கொஞ்சம் கண்ட்ரோல் வரணும் உங்களுக்கு, அந்த லெஃப்ட் ரைட் இல்லைன்னா அது மாரி கொஞ்சம் இடிச்சிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேமு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேம் பிளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான கேம் பிளே, ரொம்ப கஷ்டமே இல்லாமல் வழவழ குழவழான்னு போயினே இருக்கும் கேமு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அடிக்டிவ் ஆகிடுவீங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக கேமுக்கு போயிட்டேன், இதில் நிறைய இருக்குது. ஒரு 1 GB 2 GB கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடும் போது காசு கொடுத்து விளையாடுற கேமில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குமோ எல்லாமே இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமை விளையாடுங்க, விளையாண்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும், இல்லைனா இங்கே பாருங்கள் இதேமாரி செவத்தில் மூட்டிகிட்டு சுற்றி நிற்பீங்க. பட் ஆனால் எனக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா கேம் ரேஸை முடிக்கிறதோட இந்த காரை கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்கிற அந்த வெறி இருக்கு இல்லையா, அந்த இடிச்சிட்டு டம்மு டிம்முன்னு போய் சுற்றுறது, அது கூட கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கேம் பிளேயோ கொஞ்சம் நிறைய டாப் ஆங்கிலேருந்து இருக்குதா, ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இது என்னதான் மைல்டாக கஷ்டமாக இருந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது நம்மளுக்கு முக்கியம் என்னென்னா நம்ம இன்வால்மெண்ட்டு, நம்மளை எப்படி உள்ளே இழுக்குதுன்றது தான் முக்கியம். இந்த கேம் நல்லாவே இழுக்குது, அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் இருக்கிற என்னென்ன அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறத பாருங்க, ஃபுல் கராஜ் இருக்குது, கெரியரு, டைம் ட்ரையலு, சிங்கிள் ரேஸ் எப்படி வேணாலும் விளாடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அதில் மல்டி பிளேயர் இருக்குது. மல்டி பிளேயர்னால் ரீச் லெவல் 2 அன்லாக் தான் மல்டி பிளேயர். நீங்கள் மல்டி பிளேயர் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக விளாடலாம். ப்ளஸ் கெராஜு என்னென்ன இருக்குதுங்க, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸு. ஆஸ் யூஷுவல் நாங்கள் சொல்கிறமே என்னென்னா, எதுக்குமே காசு மட்டும் கொடுத்துடாதீங்க, எதாக இருந்தாலும் ஃப்ரீயாக விளையாடுங்க, காசு கொடுத்தாலும் வாங்க. இந்த கலர்ஸ்லாம் எப்போ அன்லாக் ஆனால் நீங்கள் லெவல்ஸ்லாம் முடிக்க முடிக்க ஒவ்வொரு கலர்ஸும் அன்லாக் ஆகும். ஸோ அதுதான் வந்து பிளேயர் ஒன்னு போட்டுக்கலாம், இந்த பிளேயரோட நேம்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், உங்களோட பிடிச்ச காரு எல்லாமே அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய ஹைஃபை கேமில் எப்படி இருக்குமோ அதே ஆப்ஷன்ஸ் இந்த 50 MB கேம்லேயும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கேமோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ட்ராக்கை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்தமாரி கூட இதை பாருங்கள், இந்த டைம் ட்ரையல்னு ஒன்று இருக்குது, அது போட்டு நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க. ஸோ ட்ராக்கோட அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்றது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட காரோட கண்ட்ரோல்ஸும் வந்துடும். ஸோ இது ஒன்று இருக்குது, இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது பண்ணிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அற்புதமாக ஓட்டுறீங்கன்றதை நீங்களே பார்த்துக்கலாம். உங்கள் காரு நீங்களே அவ்வளோ அற்புதமாக அழகாக அற்புதமாக ஓட்டுறீங்க எப்படி. சரி மக்களே, ஸோ இதுதான் இந்த கேமு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணி விளையாடுங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன மாரி கேம்லாம் வேணும்னு நீங்கள் எதனால் எதிர்பார்க்குறீங்கன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்தமாரி உங்களுக்கு இந்த மாதிரி கேம் வேணும், அந்த மாதிரி கேம் வேணும், அதெல்லாம் நான் உங்களுக்காக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுறோம்ல, கண்டிப்பாக 100% கொடுப்போம். இதுக்கு மேலே நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குறது தாங்க நாங்கள் இருக்கோம். அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ தைரியமாக கோச் பண்ணாமல் டக்குன்னு கேட்டுருங்க, ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஆஸ் யூஷுவல் சொல்கிறமே, நம்ம டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டிஜிட்டல் ஜாங்கிரி பேரை பரப்புங்க, எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லுங்கள். எல்லாருக்கும் எல்லா விதமான வீடியோஸ்லாம் இருக்குது. சின்ன பசங்களுக்கு தேவையான அந்த கேம் வீடியோலேருந்து பெரிய ஆளுங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனல் வீடியோ இருக்கும். ஒரே சேனலில் ஒரே இடத்துல இருக்கிறா, இது வேறு எங்கேயோ கிடைக்காத அந்தமாரி ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் நண்பர்களே.